நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அவரவருடைய வாழ்க்கையில், தொழில் வாழ்க்கையில் எப்பயாவது சில சமயங்களில் ஆச்சரியங்கள், அதிசயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிந்த ஒன்று தான். தற்செயலாக நிகழ்வது அல்லது சில நேரங்களில் அந்த ஒற்றுமை அமைப்புகள், சிமிலியாரிட்டின்னு சொல்கிறோம்ல, அதை பொருத்தி பார்க்கும்போது சில பல ஒரு மாதிரியான சந்தோஷங்கள் வரும். இன்றைக்கு ஒரு 3 ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜாதகங்களை பார்க்க போறீங்க. இதில் 2 பேர், ஒருவர் ஐபிஎஸ், ஒருவர் ஐஏஎஸ். இவர்கள் இருவரும் அடுத்தடுத்த நாட்களில் இவர்களுடைய ஜாதகம் என்னுடைய பார்வைக்கு வந்தது. முதல் நாள் ஐபிஎஸ் ஜாதகர் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் கேட்குறாரு, அதற்கடுத்த நாள் ஐஏஎஸ் ப்ரெடிக்ஷன் கேட்கிறார். இருவருமே தமிழக அரசில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக இருக்கிறார்கள். இதில் இன்னொரு அற்புதமான ஒரு உண்மை, ஒற்றுமை என்னன்னா, இருவருமே அடுத்தடுத்த நாள் பிறந்தவங்க. ஐபிஎஸ் ஆஃபீஸரும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் முதல் நாள் பிறந்தவர், ஐஏஎஸ் ஆஃபீஸர் அடுத்த நாள் பிறந்தவர், இருவரும் ஒரே லக்னம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேர இடைவெளியில் அடுத்த நாள் அதே நேரத்தில் பிறந்தவங்க. ஒருத்தர் ஒரு 8:50 பிறந்திருக்கிறாருன்னா, ஒருத்தர் 8:20 அடுத்த நாளில் பிறந்த. இந்த மாதிரியான ஒற்றுமையான ஜாதகங்கள் நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை சில நேரங்களில் அப்படியே நிரூபிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னால் என்ன அமைப்புகளை சொல்லுவேன்? சிம்மம் வலுத்திருக்க வேண்டும், அப்படி இல்லை என்னால் சிம்மாதிபதியாவது வலுத்திருக்க வேண்டும். சிம்மாதிபதி வலுத்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் ராசி லக்னத்திற்கு 2 இடங்களோடு அவர் தொடர்பு கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இந்த அமைப்புகள்லாம் இருக்கும் பொழுது ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு ஒன்று பார்க்கணும். ஐஏஎஸ் ஐபிஎஸ்லேயே நிறைய இந்த அமைப்புகள் இருக்கின்றன. ஒரு மறக்க முடியாத ஒரு கன்சல்டேஷனும் எனக்கு கண்டிப்பாக உண்டு. அதாவது ஒரு ஐஏஎஸ் என்பது உயர்நிலை அமைப்பு, ஐபிஎஸ் என்பது அதற்கு கட்டுப்பட்ட அமைப்பு. மாவட்ட ஆட்சித்தலைவராக ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறார், மாவட்ட காவல்துறை அதிகாரியாக ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறார். ஆயினும் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கட்டுப்பட்டவர். இந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளில் நிறைய இடங்களில் சில அமைப்புகளை வித்தியாசப்படுத்தி பார்த்துருக்குறேன். எப்படி ஒரு கிரகம் சூரியனுடைய சுபத்துவம், சூரியனுடைய சுபத்துவம் மற்றும் சிம்மத்தினுடைய சுபத்துவத்தின் படிநிலைகள் அமைப்புகளில் தான் இந்த மாதிரி அமைதுன்றதை பார்த்துருக்குறேன். சனி ராகு 1979 or 1980 சிம்மத்தில் சனி இருக்க ராகு இருக்க பிறந்த ஒருவர் நம்முடைய தமிழர். ஒரு அயல் மாநிலத்தில் 20 அதிகாரமற்ற நிலைமையில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்குறேன். அந்த ஆஃபீஸர்ட்டையும் பேசியிருக்கிறேன். 20 ஆவண காப்பகம் என்று சொல்லப்படக்கூடிய எந்தவித அதிகாரமும் இல்லாத அரசாங்கத்தை ஒரு நிலையில் விமர்சிக்கப்பட்ட காரணத்தினால், அரசாங்கம் சொன்ன எதையும் செய்ய முடியாது என்று மறுத்த காரணத்தினால் இந்த நிலைமையிலேயே வச்சிருக்கிறேன். நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான், என்னை வச்சிருக்கிறாங்க, இந்த நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான், ஆனால் எனக்கு வந்து எந்த விதமான அதிகாரமும் இல்லை, சம்பளம் காரு வீடு இவ்வளோ தான் அப்படின்னு சொன்னவங்களையும் பார்த்துருக்குறேன். ஆக இந்த இடத்துல ஒரு 3 பேரை காட்டப்போகிறேன். 3வதாக காட்டக்கூடியவர் இளைஞர், முதல்ல ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அதனை அடுத்து அடுத்த நாளில் பிறந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர். இருவருமே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. முதலில் இங்கே ஒரு ஜாதகம் வருகிறது. ஜாதகர் 14/11/1969 இரவு 8:50 PM வேலூருக்கு அருகே பிறந்திருக்கிறார். ஜாதகர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறார். நம்ம தமிழ்நாட்டில் தான். ஜாதகம் மிதுன லக்னம், 3 கேது, 5 சூரியன் புதன் சுக்கிரன் குரு, 8 சந்திரன் செவ்வாய், 9 ராகு, 11 சனி. பிறக்கும் பொழுது சூரிய தசையில், அதாவது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்து சூரிய தசையில் 3 வருடம் 6 மாதம் 28 மீதம் இருக்கின்ற நிலையில் இப்போது அவருக்கு குருதசை நடந்துகிட்டு இருக்கு. குருதசையில் கிட்டத்தட்ட ஒரு 4 முன்னாடி ராகுபக்தி முடிஞ்சு சனி தசை ஆரம்பிச்சிருச்சு. அப்போ குருதசை, ராகுதசை, குருதசை ஒரு 35 நல்ல யோக அமைப்புகளை செய்த சனிதசை, அதுக்கடுத்து குருவின் பார்வையில் இருக்க ஜாதகம் வருது. பாருங்கள், இதில் பாருங்கள், சந்திரன் செவ்வாய் 8 மறைந்திருக்கிறார்கள்.
சுபத்துவத்திற்கு மறைவு அமைப்புகள் இல்லை என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். சுபத்துவ தத்துவத்தில் மறைவு அமைப்புகளை நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டாம் என்று. சந்திரனை பார்த்தீங்கன்னா சஷ்டி திதின்னு சொல்லப்படக்கூடிய பஞ்சமி திதி தாண்டி ஆறாவது நாள் கிட்டத்தட்ட ஒரு முழுமையடையக்கூடிய அர்த்த சந்திரன் சொல்லுவேன். பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற வலதுபுற ஜாதகம். சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கக்கூடிய, லக்னத்தில் திரிகோணங்களாக இருக்கிறாங்க, ஆனால் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கக்கூடிய லக்னாதிபதி அதிக சுபத்துவத்தை அடைந்து, லக்ன சுபர்களான புதனும் சனியும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் கேந்திரங்களில் இருக்க, இந்த ஒவ்வொரு விதியும் எப்படி பொருந்துகிறது என்பதை தான் பார்க்கணும். இதுக்கு அடுத்த நாள் இதே நேரத்தில் இரவு நேரத்தில் அரை மணி நேரம் பின்னாடி பிறந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய ஜாதகத்தை நான் காட்டும் பொழுது சில ஒற்றுமைகள் உங்களுக்கு தெரியும். சில நேரங்களில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், ஜெயலலிதா பிறந்த ஜாதகத்தில் அதே நேரத்தில் அந்த லக்னத்திலேயே பிறந்தவரை நான் இன்னும் பார்க்கவே இல்லைன்ட்டு. இது ஒரு பெரிய சிமிலாரிட்டி இல்லையா? அடுத்தடுத்து பிறந்த, அடுத்தடுத்த நாட்களில் பிறந்த, அதே லக்னத்தில் பிறந்த, அதே நேரத்தில் பிறந்த இருவர், ஒருவர் ஐஏஎஸ் ஒருவர் ஐபிஎஸ். சரி, இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறார். ஆக இங்கே பாருங்கள், ஐபிஎஸ் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் இருவரும் இங்கே சந்திர மங்கள யோகம் என்கின்ற நல்ல அமைப்பில் இணைந்திருக்க, சூரியன் சுக்கிரன் மற்றும் குருவோடு இணைந்திருக்கிறார். இந்த ரெண்டு பேரையும் அவர் அஸ்தமனமே படுத்தலை. சூரியன் 28 டிகிரியில் இருக்க 0 டிகிரியில் உள்ளே வந்துவிட்ட நிலைமையில் குரு இருக்கிறார். ஒரு சூரியனே இந்த இடத்துல நீச்சம்ன்றதெல்லாம் எடுக்க வேண்டாம்னு அடிக்கடி சொல்லுவேன். நீச்சம்ன்றதெல்லாம் எடுக்க வேண்டாம். சுக்கிரனோடும் குருவோடும் இணைந்திருக்கின்ற இந்த சூழலில் அதே சுக்கிரனோடும் குருவோடும் லக்னாதிபதி, ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஆராக இருக்கணும்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். லக்னாதிபதி வலுக்காதவருக்கு எந்த வாழ்க்கை அமைப்புகளும் கண்டிப்பாக கிடைக்காது. லக்னாதிபதி இங்கே கோண அமைப்பில் இருக்க, லக்னத்திற்கு நண்பர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரனும் சனியும் அவருக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. இந்த ஜாதகத்தில் ராகு கேதுக்களை தவிர்த்து அத்தனை கிரகங்களும் சுபத்துவமாக இருக்கின்றன. ஐயா சிம்மத்தில் கேது இருக்கிறாரே, கேது அப்படி ஒன்றும் பெரிய பாப கிரகம் இல்லை அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். கேது அப்படி ஒன்றும் பெரிய பாப கிரகம் இல்லை. ஆகவே அதாவது சந்திரன் பௌர்ணமியை நோக்கி வளர்பிறையை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய ஆறாவது நாளில் ஷஷ்டி தினத்தில் பிறந்த இவர் இப்போது தமிழ்நாடு அரசில் ஐபிஎஸ் அதிகாரியாக, காவல்துறை அதிகாரியாக இப்போது இருக்கிறார். இதனையடுத்து அப்படியே அடுத்த ஜாதகம் வருகிறது. இவரும் தமிழ்நாடு அரசில் தான் இருக்கிறார். அடுத்த ஜாதகம் திருவோணம் நட்சத்திரம். 15/11/1969 இவருக்கு அடுத்த நாளில் பிறந்தவர். 8:20 திருநெல்வேலிக்கு அருகே பிறந்தவர். அதே ஜாதகம், வேறு எதுவும் மாறல, தசாப்தி அமைப்புகள் மட்டும் மாறியிருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் சுபத்துவ தத்துவத்தில் மாணவர்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சந்திரன் 6வது நாள் சந்திரனாக இருப்பதற்கும் 7வது நாள் சந்திரனாக இருப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். சரியாக 24 மணி நேரத்தில் ஒரு திதி என்று சொல்லப்படக்கூடிய அர்த்த சந்திரனாக சப்தமி திதியில் பிறந்திருக்கிறார். சரியாக ஒரு நாள், ஒரு அதிகார அடுக்கு எப்படி சுபத்துவத்தின் அமைப்பில் சற்று கீழிறக்கப்படுகிறது மேலேற்றப்படுகிறது என்பதற்காக இந்த ஜாதகங்களை கொடுக்குறேன். இவரும் அதே மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறார். அதனே ஒரே அமைப்புகளில் அடுத்தடுத்த நாட்களில் பிறந்த ஜாதகம். ஒருவர் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற 6வது நாளில் பிறந்திருக்கிறார், ஒருவர் இன்னும் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற 7வது நாளில் பிறந்திருக்கிறார். அடுத்தடுத்த நாள் அவர் 8:50, இவர் 8:20, அதே மிதுன லக்னம் தான். தசாபக்தி அமைப்புகள் கண்டிப்பாக மாறும். இந்த 2வது ஐஏஎஸ் அதிகாரி பிறந்த, ஜாதகத்தில் தசா இருப்பு சந்திரன் 5 வருடம் 5 மாதம் 16 நாட்கள். இதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு இப்போது சனி திசை நடந்து கொண்டிருக்கிறது. சனி திசையில் இப்போ இவருக்கு சுக்கர புக்தி 23/2/2023 24/4/2026 வரைக்கும் அமைஞ்சிருக்கு. இதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் அதிகாரி மருத்துவம் படித்துவிட்டு அதற்கு பிறகு ஐஏஎஸ் அதிகாரியானவர். இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, ரெண்டு பேருமே அடுத்தடுத்த நாளில் என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்தாங்க. அடுத்தடுத்த நாட்களில் இருவருடைய ஜாதகங்கள் அப்படியே கன்சல்டேஷனுக்கு வருகின்றன.
ஒரு நிலையில் ஒருவர் முதல் நாள் இருக்கிற இந்த சிமிலேரிட்டி எப்போவுமே பெரிய ஒரு அதிசயத்தை கொடுக்கும். பரம்பொருள் வந்து ஒரே மாதிரியான சில சிந்தனைகளில் இருக்கும் பொழுது சில நிலைகளில் சில விஷயத்தை தெரிய வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன்ல, இது என்னுடைய சுகத்துவ பாவத்துவ அடுக்கு சூட்சும கோட்பாடுகளுக்கு சிறிய நல்ல விளக்கமாகவே அது கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த ஊர் 24 மணி நேரம் ஒருவர் பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால், 6வது நாள் என்பது 7வது நாளாக ஆகிய காரணத்தினால் அங்கே அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறார். மற்ற ரெண்டு பேர் ஜாதகத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை. இவர் உத்திராட நட்சத்திரம் பிந்தியவர், முந்திய ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடியவர் உத்திராட நட்சத்திரம், ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடியவர் அப்படியே திருவோணம் நட்சத்திரம். ஆக 7வது நாள் என்று சொல்லப்படக்கூடிய அர்த்த சந்திரன் அமைப்புகள், தசாபுக்தி அமைப்புகளை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஓரளவிற்கு ஒருவருக்கு ஒரு தசை முடிந்து, ஏன்னா ஒரு 24 ஹவர்ஸ் வித்தியாசம் வந்துடுது இல்லையா, யோக திசைகளாக. ஏனென்றால் ராகு கேதுக்களை தவிர்த்து வேறு எல்லா கிரகங்களும் சுபத்துவமாக மங்கள யோக அமைப்பில், சந்திர மங்கள் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக தலைமையேற்கக்கூடிய அமைப்பில் ஒன்றும் இல்லைங்க. சூரியன் இருவருக்கும் ஒரே நிலையில் இருக்க சந்திரனுடைய அதிகாரம் என்பது, செவ்வாயினுடைய அதிகாரம் என்பது ஒரு 24 மணி நேரம் பின்னெழுக்கப்படுகிறது. ஒருத்தர் ஐஏஎஸ், ஒருத்தர் ஐபிஎஸ். இந்த சிறிய சுபத்துவ விஷயத்தை மட்டும் புரிந்து கொண்டாலே இருவருக்கும் ஐஏஎஸுக்கும் ஐபிஎஸ்க்கும் மனசிலே வித்தியாசங்கள். ஆனால் இதை பார்த்த உடனே சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. அவர்களே இன்னாரென்று அறிமுகப்படுத்திக் கொள்ளும்போது தான் நமக்கு அந்த வித்தியாசம் தெரிய வருகிறது. உண்மையில் இவர் ஐபிஎஸ்ஸா அவர் ஐஏஎஸ்ஸான்னு சொன்னால் எப்பேற்பட்ட ஜோசியராலேன்னு சொல்ல முடியாது. கடவுளைத் தவிர வேறு யாராலும் அறிய முடியாத மிகப்பெரிய நுணுக்கங்கள் அடங்கிய சாஸ்திரம் இந்த மகா சாஸ்திரம். இரண்டு பேரும் அடுத்தடுத்த நாட்களில் வந்து, அவர்கள் இருவரும் அடுத்தடுத்த நாட்களில் பிறந்து, அவர்கள் இருவரும் அடுத்தடுத்த அடுக்குகளில் இருக்கின்ற ஒரு ஒரு பெரிய ஒற்றுமை என்னை வந்து ஒரு மாதிரி மெய்சில் இருக்க போக வைத்த ஒன்று. பாருங்க, இவர் ஐபிஎஸ், அவர் ஐஏஎஸ், ஆக எப்படிப்பட்ட ஒன்று அந்த இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய மெல்லிய நூலிலே அமைப்பு. அங்கே அந்த 24 மணி நேர சந்திரன் சுமத்துவமாக போகக்கூடிய அந்த சந்திர மங்கள யோகம் என்கின்ற அமைப்பில் இந்த மாற்றம் வந்துருச்சு. சரி ஐயா, பௌர்ணமியை நெருங்கியிருந்தா இது ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒன்று. பௌர்ணமிக்கு முன்னால் பௌர்ணமி ஆயிருந்தா சனியோடு சேர்ந்திருப்பார், பாபத்துவமாக இருப்பார். சனியோடு கிட்டத்தட்ட 20-25 டிகிரிக்கு முன்னால் மீன ராசியில் ஒருவர் பிறந்திருந்தால் மந்திரியாக இருப்பார், எம்எல்ஏவாக இருப்பார், மாநிலம் முழுக்க உயர்நிலை அதிகாரம் கொண்டவராக இருப்பார், மாநிலம் முழுக்க உயர்நிலை அதிகாரம் கொண்டவராக இருப்பார். ஆனால் இந்த சந்திரன் சனியோடு சேர்ந்து விட்டுருக்கக்கூடாது. சனியோடு ஒரு 22-24 டிகிரி ரெண்டு நாள்னு வச்சுக்கோங்க. பௌர்ணமிக்கு 13வது நாள், 15வது நாள் வந்து பௌர்ணமி ஆகிடுது இல்லையா, அப்போ 13வது நாள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திரையோதசி திதி வருது இல்லையா, அந்த திரையோதசி திதியில் சனிக்கு 24 டிகிரிக்கு முன்பு அவர் சந்திரன் வந்து மீன ராசியில் அமர்ந்திருக்கின்ற ஒருவர் நிச்சயமாக இருப்பார். தமிழ்நாட்டிலே எம்எல்ஏ வரப்பார், தமிழ்நாட்டிலே மந்திரியாக இருப்பார், சொல்லவே தேவையில்லை. இந்த சுபத்துவ அடுக்குகளை எப்படியெல்லாம் எப்பொழுதெல்லாம் புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது இந்த சந்திரனுடைய அமைப்புகள் மற்றும் இப்போ இந்த இடத்துல சூரியன் அதிக சுபத்துவம், சூரியன் நீச்சம், நீச்சனை நீச்சன் பார்க்கிறார் என்கின்ற தத்துவத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அந்த தத்துவங்கள் அந்த வர்க்கோத்தமம் அந்த அமைப்புகள் எதுவுமே வேண்டாமல் நம்முடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாடுகள்லேயே கண்டிப்பாக எந்தெந்த நிலைமைகளில் ஒருவருடைய அமைப்புகள் வலுவாக இருக்கும், அவர் எந்த அதிகாரத்தில் இருப்பார் என்பதை கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு சின்ன லக்னம் மாறிச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிடையாது. மிதன லக்னம், மிதன லக்னம் மாறினவுடனே எல்லாமே கேந்திர அமைப்புகளில் வந்துடுது. சந்திரனும் செவ்வாயும் அங்கே 8இல் மறைவது அப்படி ஒன்றும் தப்பில்லைன்னு வந்துடுது. சூரியன் அதிக சுபத்துவத்தை அடைகிறார், லக்னாதிபதியும் அதிக சுபத்துவத்தை அடைகிறார். லக்னாதிபதியின் தன்மையை பொறுத்து தான் அங்கே எல்லாமே. ஆக ஒரு 24 மணி நேர வித்தியாசத்தில் சந்திரன் அதிக ஒளிப்பொலிவை அடைந்த காரணத்தினால் ஒருவர் ஐஏஎஸ் ஆபிசராகவும் இன்னொருவர் ஐபிஎஸ் ஆபிசராகவும் சற்று கீழே நிலையில் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய அருமையான இரண்டு யோக ஜாதகங்கள். இப்போ இவர்களுக்கெல்லாம் ரொம்ப இளையவரான ஒரு 3வது ஐபிஎஸ் ஆபீசருடைய ஜாதகத்தை காட்டப்போறேன். 3வதான ஒரு ஜாதகம், இவர்கள் அனைவருக்கும் இளைஞர், திருமணமே ஆகாதவர் தான். 3வது ஜாதகம் இப்போது திரையில் வந்துருச்சு. 23/11/1990 காலையில் 6:48 காலையில் 6:48 ஹரியானாவில் ஃபரிதாபாத்தில் பிறந்த தமிழர், ஹரியானாவில் ஃபரிதாபாத்தில் பிறந்த தமிழர், மத்திய அரசு பணியில் ஹரியானாவிற்கு அருகிலேயே மிக உயர்நிலை பணியில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறார் தமிழர்.
இவங்க அப்பாவும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். இதில் என்னென்னா, இவங்க அப்பா தமிழர், வடநாட்டில் பணியில் இருந்தபோது இவர் பிறந்து அங்கேயே, ஆனால் இங்கே படித்ததெல்லாம் இங்கே தான். இப்போ இந்திய அமைப்பின் மிக உயரிய ஒரு நிலையில், மிக உயரிய ஒரு அமைப்பில், மிக உயரிய ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறார். இதில் என்னுடைய 8x2 சுகத்துவம் எவ்வளோ அழகாக தெளிவாக வேலை செய்து பாருங்கள். தமிழர், தமிழ்நாட்டில் வேலை இல்லை, ஏன்னா அவர் ஃபரிதாபாத்தில் பிறந்திருக்கிறார். இவருக்கு 8x12 இடங்கள் சுகத்துவமாக இருந்திருந்தால் தமிழ்நாட்டிலேயோ அல்லது வேற ஒரு மாநிலத்திலேயோ அவர் வேலை, அவர் வந்து வேலை செஞ்சுருக்கணும். ஹரியானாவிற்கு பக்கத்திலேயே டெல்லியில் இருக்கிறார். டெல்லிக்கும் ஹரியானாவுக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் நீங்கள் காட்ட முடியாது. டெல்லியில் இருக்கின்ற ஒருவர் மத்திய பிரதேசத்துக்கு வந்தார், தமிழ்நாட்டிற்கு வந்தார், மகாராஷ்டிராவுக்கு வந்தார், மேலே வந்து காஷ்மீர் இதுக்கு போகிறார், ஜம்மு காஷ்மீர் போகிறார் அப்படின்ட்டு. டெல்லி, ஹரியானா, சண்டிகார் எல்லாமே ஒரே மாநிலமாகத்தான் இருக்கும் ஜோதிட ரீதியாக. அங்கே ஒரு யூனியன் பிரதேசம் டெல்லி, சண்டிகார், அந்த மாதிரி பஞ்சாப் அமைப்புகளில். பஞ்சாபை கூட வெளி மாநிலமாக கருத முடியும். இவர் ஃபரிதாபாத்தில் இவர் பிறந்திருக்கிறார். ஃபரிதாபாத்தில் சண்டிகாரோ இதுலேயே பிறந்திருக்கிறார். டெல்லிக்கு மிக அருகே பிறந்திருக்கிறார். இப்போது டெல்லியில் இருக்கிறார். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங். இவங்களே வந்து ஏற்கனவே சொன்ன அந்த நேரங்களில் நேரடியாக ஒரு கன்சல்டேஷன் பார்த்து கொண்டிருந்த நேரங்களில், இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான ஐஏஎஸ் அகாடமிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சேர்ந்து ஒரு குரூப்பாக வந்து என்னை பார்ப்பது அதிகமாக இருந்தது. இப்போ நான் நேரடியாக யாரையும் பார்க்குறதில்ல. எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அன்புகூர்ந்து தவிர்த்துறேன். என் டைம் வேஸ்ட் ஆகுது, என்னால் வந்து சக வேலைகளை பார்க்க முடியல அப்படின்றதுனால நான் வந்து நேரடியான கன்சல்டேஷன் இப்போ நான் செய்கிறதே இல்லை. இப்போ இந்த இடத்துல இவர் இந்திய அரசின் மிகப்பெரிய ஒரு அளவில் உயர்நிலை அதிகாரியாக இருக்கக்கூடிய இந்த 35 வயது இளைஞர் இன்னும் திருமணமாகல, நேரிலேயே வந்திருந்தார். இப்போ சில நேரங்களில் அந்த விஷயங்களில் சில இடங்களில் விட்டு கொடுத்தல் நடந்தே தீரும். இப்போ வந்திருக்கிறார், வந்தார். இப்போ இவரும் சொன்ன வார்த்தை, ஏற்கனவே இந்த வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன், ஐயா நாங்கள் ஒரு 5-6 பேர் வந்தோம், அதில் என்னை வந்து செலக்ட் பண்ணி சொன்னீங்க, மற்றவங்களுக்கெல்லாம் சரியாக பதில் சொல்லலை, நீ இந்த வருஷம் இந்த மாதத்தில் நீ ஐபிஎஸ் ஆகிடுவேன், அதில் இன்னொருத்தரை வேறு மாதிரி சொன்னீங்க, நாங்கள் சொன்னவர்கள் வந்த 6 பேரில் நாங்கள் இருவருமே அந்த நிலை ஆஃபீஸர்களாக வந்துட்டோம், இதற்காகவே நான் உங்களை என்னைக்காவது ஒரு நாள் வந்து பார்க்கணும்னே இருந்தேன், இன்றைக்கு எனக்கு திருமண காலகட்டம், திருமணம் எப்போது ஆகும் அப்படின்றதையும் பார்த்துவிட்டு நீங்கள் சொன்னபடியே நான் வந்து இன்றைக்கு நான் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக உயர்நிலையில் இருக்கிறேன் அப்படின்றதுக்காக இதை சொன்னேன் அப்படின்ட்டு இந்த ஜாதகர் 35 வயது இளைஞர் இன்னும் திருமணம் ஆகாதவரை இப்போ சொல்லிட்டு போயிருக்கிறார். அவருடைய ஜாதகம் பாருங்க, விருச்சிக லக்னம், சூரியன், புதன், சுக்கரன் லக்னத்தில், சனி 2 திருமணம் ஆகலை, 7 சனி 7 செவ்வாய் 2 சனி. என்னதான் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டுமே, ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டுமே, கல்யாணம்ன்றது வந்து அந்தந்த காலகட்டங்களில் தானே நடக்குது. ஆனால் இவருக்கு ஒரு நிலையில் ஒரு விருப்பம் இருக்கிறது. அதற்காக தான் நேரடியான ஒரு கன்சல்டேஷனுக்காக இங்கே வந்து நான் இன்னார்னு அவங்க அறிமுகப்படுத்தி கொண்டு, ஐயா இந்த மாதிரி நீங்கள் சொன்னதையும் நான் வந்து நினைவுபடுத்தி உங்களை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்றதுக்கான ஒரு அமைப்பு. தமிழர்னு கேட்டவொன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படி நீங்கள் ஃபரிதாபாத்தில் பிறந்தீங்கன்ற போது, அப்பாவும் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அப்பா வந்து அங்கே இருக்கும்போது ஃபரிதாபாத்தில் நான் பிறந்தேன், மற்றபடி படித்ததெல்லாம் நான் இங்கே தான் சென்னையில் இந்த அகாடமியில் இருந்தேன், அந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்ட்டு வந்தவர் தனியாக வரல, அந்த பழைய நண்பர்கள், அவரோடு அந்த அகாடமியில் படித்த அந்த நண்பர்களையும் சேர்த்து தான் கூட்டு வந்திருந்தார். ஆக இவருக்கு பாருங்கள், விருச்சிக லக்னம், சூரியன், புதன், சுக்கிரன் 3 லக்னத்தில், புதன் திக்பலம், 2 சனி, 3 சந்திரன் ராகு, 7 செவ்வாய், 9 குரு கேது, பிறக்கும்போது சூரிய திசையில் 8 மாதம் 24 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலையில், இப்போது இவருக்கு ராகு திசையில் சந்திர புக்தி 31/2024 37/2025 வரைக்கும் நடக்குது. ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், மிக உயர்ந்த நாட்டின் மிக உயர்ந்த அமைப்பில் உயர் பதவியில் இப்பொழுதே இருக்கிறார். இந்த அமைப்பின் தலைவராக வருவார். 35 வயசு தான், இன்னும் 25 வருஷம் அவருக்கு சர்வீஸ் இருக்குது. நாட்டின் மத்திய அமைப்பின் மிக உயரிய அமைப்பில் மிக உயரிய தலைவராக இந்த ஜாதகர், இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் வருவார். ஆனாலும் பாருங்கள், 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. அடிக்கடி லைவில் சொல்கிறேன் இல்லையா, 2 சனி 7 செவ்வாய் இந்த அமைப்பு ராசிக்கு 7 இடத்தில் ராகு கெதுக்கள் இருக்கின்ற அமைப்பு தாமத திருமணத்தை காட்டக்கூடியது. இங்கே பாருங்கள், சந்திரனும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். சந்திரனும் ராகுவும் கிட்டத்தட்ட ஒரே டிகிரியில் இணைஞ்சிருக்கிறாங்க. பாவத்துவம், இந்த பாவத்துவத்தை உச்சகுரு என்கின்ற ஒரு அசுரன்,
உச்சகுருவும் பௌர்ணமி நிலவும் சரிக்குச்சாலை அப்படின்றத கிட்டத்தட்ட பௌர்ணமி சந்திரனை தான் நம்முடைய சுபத்துவ தத்துவத்தில் மிகப்பெரிய அளவில் சொல்கிறோம். பௌர்ணமி சந்திரன் மிகப்பெரிய அளவில், அதற்கப்புறம் தான் உச்ச குருவையே சொல்லுவேன். ஆனால் உச்சகுருவும் பௌர்ணமி சந்திரனும் ஒரு நிலையானவர்கள். ஏனென்றால் உச்சகுரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மனிதனுக்கு உச்ச அமைப்புகளை தருவார். பௌர்ணமி சந்திரன் மாதம் ஒரு முறை உச்ச ஒளி அமைப்புகளை தருவார். இந்த சுபத்துவ தத்துவத்தை லேசாக மனசில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா, கடவுள் எனக்கு போட்ட ஒரு பிச்சையை லேசாக நீங்களும் உணர்ந்துக்கிட்டிங்கன்னா, அப்படியே வந்து இந்த ஜாதகர்கள் எப்படி எந்த இடத்துல நல்லா இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இங்கேயும் பாருங்கள், நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திர கோணங்கள் என்கின்ற அமைப்பு அப்படியே வந்துடுது. பாருங்கள், சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு, இந்த நாலு பேரும் இந்த ஜாதகத்திற்கு நண்பர்கள். அவர்கள் நாலு பேரும் பாருங்கள், ஒருவருக்கொருவர் சஷ்டாஷ்டகம் என்கின்ற அமைப்புகள் இல்லை. மிகப்பெரிய அளவில் சூரியன் கடுமையான சுபத்துவம். இந்த மேலே காட்டின ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி, மேலே காட்டிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டு அதிகாரிகள், மாநில அளவில் அவர்கள் சுருங்கி விட்டார்கள். மாநில அளவில் அவர்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த இளைய பருவத்தினர் இந்தியா முழுவதற்குமான மிக முக்கிய ஒரு அமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு நல்ல அதிகாரத்தில் இப்பொழுதே இருக்கிறார். இவர் இன்னும் பல மடங்கு பெருகுவார். என்ன காரணம்? சூரியனை பாருங்க, சூரியன் சுக்கிரன், அதாவது சூரியன் 6 டிகிரியில் இருக்க சுக்கிரன் 12 டிகிரியில் இருக்க உயர்நிலை அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் 6 டிகிரியில் சுக்கிரனை அஸ்தகப்படுத்தி இருக்கிறார். இந்த அமைப்பு தமிழ்நாட்டிற்குள்ள இருக்கின்ற அந்த ரெண்டு அதிகாரிகளுக்கும் இல்லை. அதே போலவே சூரியன் 13 டிகிரியில் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். மிகப்பெரிய நல்ல அமைப்பு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை காவல் அமைப்புகளை ஒரு மேலான ஒரு அமைப்பில் இவர் உயரதிகாரியாக இருப்பதற்கும், இதற்கு முன்பு காட்டிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்கள் தமிழ்நாட்டிற்கு உள்ளேயே இருப்பதற்குமான ஒரு வித்தியாச சூழல் எப்படி அமைதுன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். 8 மணி 2 இடங்கள் சுபத்துவம் எப்படி வேலை செய்துன்றதையும் பார்த்துக்கணும். 8 மணி 2 இடங்கள் உண்மையிலேயே போன 2 ஜாதகங்கள் காட்டணும் இல்லையா, அவர்களுக்கு 8 மணி 2 இடங்கள் சுபத்துவமாக இருந்திருந்தால் அவர்கள் அந்த சுபத்துவத்திற்கேற்ப தூர மாநிலங்களுக்கு சென்றிருப்பார்கள். ஆனால் இங்கே பாருங்க, ஃபரிதாபாத்தில் பிறந்த நம்முடைய தமிழ் இளைஞர் ஃபரிதாபாத்திலே டெல்லியிலேயே அங்கேயே ஒரு உயர்நிலை அதிகார அமைப்பில் இருக்கிறார். சந்திரன் பாதிக்கப்பட்டிருப்பதைப் போல தோன்றினாலும் கூட அங்கே சந்திரன் உச்சகுருவின் நேரடி பார்வையில். சந்திரனுக்கும் குருவுக்குமே 11 டிகிரி வித்தியாசம், சூரியனுக்கும் குருவுக்கும் 10 டிகிரிக்குள் வித்தியாசம் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரனை அசங்கப்படுத்தி மிக உயர்நிலையில் இருக்கக்கூடிய அற்புதமான யோக ஜாதகம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு 10 இடத்து தொடர்பு இருக்கா இல்லையா, சூரியனே 10 அதிபதியாகி சுபத்துவமாக இருக்கிறார். ராசி இலக்கணத்திற்கு கேந்திர அமைப்புகளில் இல்லை. இப்போ இதே ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்படியே பௌர்ணமி அமைப்பில் செவ்வாயோடு போய், போன ஜாதகத்தில் சனியோடு சந்திரன் சேர்ந்திருக்க கூடாதுன்னு சொன்னேன். இந்த ஜாதகத்தில் இன்னும் 12 நாட்களுக்கு பிறகு இந்த பௌர்ணமி எப்படி அமையும்னு பார்த்துருந்தீங்கன்னா, செவ்வாய் அங்கே இருந்தால் சந்திர மங்கள யோகமாக அமையும். சந்திரனும் செவ்வாயும் இணைவது நல்லது. அப்போ பௌர்ணமியை நெருங்க நெருங்க மாநில அளவில் மத்திய அமைச்சராக எம்பியாக இந்தியா முழுவதும் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு உயரிய நபர் பிறப்பார் அப்படிங்கிறது உண்மை. இப்போ இவரே மீனராசியாக பிறந்திருந்தார்னு வச்சுக்கோங்க, இவரே மீனராசியாக பிறந்திருந்தால் சந்திரனுடைய ஒளி அமைப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அல்லது அப்படியே மங்கள யோகமாக உச்சனாக திருக்கார்த்திகை பௌர்ணமி வந்துடுது. திருக்கார்த்திகை பௌர்ணமியில் சந்திரனும் சனியும் தான் அவர்களுக்கு சேரக்கூடாதுன்னு சொன்னேன், இவருக்கு சந்திரனும் செவ்வாயும் சேரலாம். அப்போ அந்த அமைப்பில் சேர்ந்திருந்தால் இந்த அதிகாரியை விட மந்திரியாக, அரசியல்வாதியாக, எம்பியாக பெரிய அளவில் மத்திய அரசில் இருக்கக்கூடியவர். ஒரு மாநில மந்திரிக்கும் மத்திய அமைச்சர் மந்திரிக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷய அமைப்புகளில் கண்டிப்பாக வந்திருப்பார். ஆகவே இந்த 3 அமைப்புகளையும் தராதரமாக பிரித்து என்னுடைய 8 மணி 2 சுபத்துவம் எங்கே பலம் தருகிறது, என்னுடைய சூரியனுடைய சந்திரனுடைய சுபத்துவ அமைப்புகள் அடுக்குகள் எங்கே பலன் தருகின்றன, பின்னால் இருக்கின்ற 35 வயது இளைஞருக்கு திருமணம் ஆகாத அமைப்பில் 2 7 இடங்கள் எப்படி பலவீனமாக இருக்கின்றன என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல உதாரண ஜாதகங்களாக இந்த ஜாதகம். சரி, அடுத்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு, இப்பயாவது சில பேர் ஜாதகத்தை போடலாமே, போடலாம் தான், எலெக்ஷனில் போட்டிருந்தா அவ்வளோதான், கமெண்ட்டை பார்த்துட்டு ஏண்டா போட்டோம்னு ஆக வேண்டியது தான். எலெக்ஷனில் சில விஷயங்களை போட்டிருக்க முடியாது, இப்போ போடலாம். ஒருவர் ராகுல் காந்தி, இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை லேசாக தயார் பண்ணிட்டேன். இப்போ பௌர்ணமியில் பிறந்திருந்தால் ஒருத்தர் மந்திரி ஆகியிருப்பார்னு சொன்னனே, மாநிலம் முழுக்க அதிகாரம் உள்ளவராக, நாடு முழுக்க அதிகாரம் உள்ளவராக இருப்பார்னு சொன்னனே, எம்பியாக இருப்பார்னு சொன்னனே, எதிர்கட்சி தலைவராக இருப்பார், எதிர்கட்சி தலைவர் ஒரு மந்திரி தானே,
மந்திரி அந்தஸ்து தான், தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன். எதிர்கட்சி தலைவரும் கேபினட் அந்தஸ்துள்ள ஒரு மந்திரி தான். அப்போ இதற்கடுத்து பௌர்ணமியில் பிறந்த ஒருவருடைய ஜாதகத்தை போடலாம் இல்லையா? அடுத்து ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகம் வருகிறது. அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகத்திற்கு அடுத்து நிறைய பேர் ரொம்ப விரும்பி கேட்ட இன்னொருவருடைய ஜாதகம் வருகிறது. வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.